அஸ்ஸலாமு அலைக்கம். இன்னைக்கு என்ன நம்ம ஸ்பெஷல் பார்க்க போறோம்னா, ஆட்டினோட கொழுப்பு வந்து எண்ணெயா எடுத்து நம்ம நெய் போல நம்ம உருக்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போறதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுனா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வந்து கொழுப்பு உருக்கி நெய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ கொழுப்பு எடுத்துருக்குறோம். இந்த கொழுப்பு வந்து நம்ம எண்ணெயா ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். அதை வந்து இப்போ எண்ணெய் வந்து கடாயில் வச்சுருக்கோம், அது ஹீட் ஆகிட்டு இருக்குது. சும்மா கொஞ்சம் ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ வந்து அந்த கடாயில் கொஞ்சமாக நம்ம பழைய கடாய் வீட்டில் இருக்கோம், அந்த கடாயை வச்சு தான் நம்ம செஞ்சுக்கணும். சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தான் நம்ம வச்சுருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோமா நமக்கு உருகி வரக்கு நல்லா வரும். லைட்டாக 2 கல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம வேவிச்சு அந்த எண்ணெய் எடுக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த எண்ணெய் வந்து நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணலாம், தோசை, சப்பாத்தி, குஸ்கா இந்த மாதிரிக்கெல்லாம் சேர்த்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட்டு கொழுப்பு நம்ம கிடைக்குமா, இந்த மாதிரி தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்னா நம்ம குழம்பிக்கலாம். இந்த எண்ணெய் எடுத்து குழம்பிக்கலாம். இப்போ நம்ம உருகு உருக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து இந்த எண்ணெய் வந்து மூணு மூணு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு நல்லா உருகி வரட்டும். இப்போ நமக்கு வந்து நல்லா கொழுப்பு வேக வேக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த எண்ணெய் வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா சுத்தமாக கழுவி தொடச்ச பாத்திரத்தில் வந்து நம்ம மூஞ்சி ரெடி எடுத்து வச்சுக்கணும். ஆற வச்சு நம்ம ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுக்கடிக்கு இதுக்கு நமக்கு எவ்வளோ எண்ணெய் கிடைக்கும், இந்த 1/2 கிலோ கொழுப்புக்கே நமக்கு எவ்வளோ எண்ணெய் கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு வேவிச்சிட்டோம். வேவிச்சு எண்ணெய் நம்ம மோந்து வச்சுருக்கிறோம். இப்போ இதே நமக்கு வந்து 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு மேலே வந்துருக்குது. உண்மையில ஃபுல்லாகவே நம்ம உண்மை நல்லா வேவிச்சு இருக்கும்போது இன்னும் நமக்கு எண்ணெய் சேர வரும். வேவிச்சு வேவிச்சு நம்ம எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் வந்து நமக்கு நல்லா முறுக்கட்டும். இப்போ வந்து எல்லா கொழுப்பையும் உருக்கி எடுத்துட்டோம். நமக்கு இந்த அளவுக்கு உருக்கணும்னா தான் நமக்கு வந்து எண்ணெய் நிறையா கிடைக்கும். நம்ம ஒரு 2 கல் உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நேரத்தில் ஸ்டவ்வில் வச்சு நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு எண்ணெய் தனியாக வந்துடும். இந்த எண்ணெயெல்லாம் மூந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொழுப்பு கிடைக்கும்போது நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோரும் காசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கும்.